போன கிளாஸில் வந்து நம்ம தித்தியாங்கம் முடிச்சிட்டோம் இப்போ வந்து திருத்தியாங்கம் ஆரம்பிக்க போகிறது இதில் வந்து இந்த திருத்தியாங்கத்துலேயும் சதுர்த்தாங்கத்துலேயும் ஃபுல்லாக வந்து அந்த விமர்ச சந்தின்னு நம்ம கர்ப்பசந்தி திருத் த்வித்தியாங்கத்தில் பார்த்தோம் இங்கே திருத்தியாங்கத்தில் வந்து கர்ப்பசந்தௌ பிரசித்தசிய பீஜ பீஜார்த்தசிய அவமர்சனம் ஹேதுனா ஏனகேனாபி விமர்சகா சந்தி உச்சியத்தே ஸோ கர்ப்ப சந்தியில் பிரசித்தமாக இருக்கிற அந்த பீஜத்தை திருப்பியும் கொண்டு வரது இந்த விமர்ச சந்தியில் இதில் வந்து இந்த கர்ப்ப சந்தியில் அந்த சாணக்கியனுடைய அவனுடைய நீதி ரூப ஒரு பீஜம் அது இந்த கௌமுதி மகோத்சவத்தை வந்து அவன் பிரதிஷேதம் பண்ணுறான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அது கௌமுதி மகோத்சவத்தை இது பண்ணுறான் ஸ்டாப் பண்ணுறான் அதை திருப்பி இங்கே கொண்டு வரப்போறா அப் அதே மாதிரி ஐ மீன் கொண்டு போகிறான்னா அதை பற்றின மென்ஷன் வந்து இங்கே வரப்போகிறது திருப்பியும் இன்னொன்று வந்து என்னன்னா போன அங்கத்தில் போது நம்ம பார்த்தோம் ராட்சசனுக்கும் ராட்சசன் வந்து அந்த சரணோட பேசின்னு இருக்கும்போது அவன் சொல்கிறான் தெர் இஸ் சாணக்கியனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்குது சாணக்கியன் வந்து தான் தன்னால தான் வந்து சந்திரகுப்தன் இந்த மாதிரி வந்தாங்கிற ஒரு கர்வத்தோடு இருக்கான் சா சந்திரகுப்தனு அவன் போட்ட இதெல்லாம் வந்து சாணக்கியன் வந்து நிறுத்திவிடுறான் அப்படிங்கிறதோட முடித்தோம் அதை வச்சுட்டு ஏன்னா அந்த கௌமுதி மகோத்சவத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றான் சந்திரகுப்தன் ஆனால் அது மூலமாக சந்திரகுப்தனுக்கு ஏதாவது ஒரு 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 டேஞ்சர் வந்துருமோ அப்படி ஒரு அபாயம் வந்துருமோங்கிற ஒரு பயத்தில் இந்த ஆனவன் அதை நிறுத்தணும்னு பார்க்கலாம் சரியா இதில் இங்கே வந்து நியதாப்திங்கிற ஒரு இதுவும் அண்டு பிரகரி அப்படிங்கிறது அடுத்த அங்கத்தில் வரப்போகிறது பிரகரிங்கிறது ஒரு மாதிரி ஒரு ப்ரகரிங்கிறது தான் அதாவது அந்த பத்தாக்கா பிரகரி அப்புறம் பிரகரி வருது பத்தாகாங்கிறது கதை பூரா வியாபினி சரியா பட் பிரகரிங்கிறது ஒரு அந்த அந்த கதை பூரா அந்த இன்சிடெண்ட் வராது ஒரு பர்டிகுலர் அங்கத்துலேயோ ஒரு பர்டிகுலர் இட இடத்துலையோ வர்றது தான் அந்த பிரகரிங்கிறது ஸோ அந்த பிரகரிங்கிறது தான் சதுர்த்த அங்கத்தில் வரத்த வரப்போகிறது சரியா இது ரெண்டுமே வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னா அவமர்ஷ சந்திக்குள்ளே வரப்போகிறது இந்த அவமர்ஷ சந்திங்கிறது நாலாவது டைப் ஆஃப் சந்தி அதுதான் வந்து இந்த மூணாவது அங்கம் அண்ட் நாலாவது அங்கம் ரெண்டுத்துலேயுமே வரப்போகிறதுல வரப்போகிறது மூணாவது அங்கத்தில் வரப்போகிறது தான் நியதாப்தி நாலாவது அங்கத்தில் வரப்போகிறது தான் பிரகரி சரியா நிய நியதாப்தி பிரகரி உக்தேகே அங்கானி அத்திரையோத அதாவது இந்த விமர்ச சந்திக்கு சொல்லியிருக்கார் நியத்தாப்தி மற்றோம் மற்றும் மட்டும் இது மற்றும் பிரகரி இது ரெண்டுத்தோடு இருக்கிறது தான் உனக்கு விமர்ச சந்திங்கிறது இந்த அங்கத்தில் நம்ம நியதாப்திங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்ததில் வந்து பிரகரி பார்க்க போகிறோம் சரியா தத்திர அபவாதா சம்பேட்டாக வித்ரவ திரவசக்தயா தியூதி பிரசங்க சலனம் விவசாயோ நிரோதனம் பிரரோச்சனம் விசலனம் ஆதானம் தூ த்ரயோத இந்த மாதிரி பதிமூணு டைப் ஆஃப் அவமர்ஷ சந்தி இந்த அங்கத்திலையும் இந்த அடுத்த அங்கத்துலேயும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த அங்கத்தினுடைய ஆரம்பத்தில் கஞ்சுக்கி வந்து பேசுகிறார் நம்ம கஞ்சுக்கி பற்றி தெரியும் வெரி ஓல்டு கேரக்டர் மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் பாத்திரம் கேரக்டர்

यैः आत्मलाभाः त्वया लब्धाः तेषु अपि चक्षुरादिषु हताः स्वार्थावबोधक्रियाः अङ्गानि प्रसभं त्यजन्ति अटुताम् आज्ञा विधेयानि ते ह्यस्तं मूर्ध्नि पदं तवैव जरया तृष्णे मुधा ताम्यसि

இல்லையா அந்த திருஷ்ணா அந்த டிசையர் அந்த ஆசைங்கிறது எப்படி அப்படின்னா நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இந்திரியங்கள் இந்த ஞானேந்திரியங்களை வந்து வச்சுண்டு அதாவது இந்த ரூபர ரூபரசம் அந்த ரச கந்த ஸ்பர்ஷ அவைகளை நம்மளை எது மூலமாக வந்து ரசிக்க முடியறது எது மூலமாக நம்மளால் வந்து பார்க்க முடியறது கண்ணுனால் பார்க்க முடியறது இதனால எல்லாமே வந்து இந்த இந்திரியங்களால இந்திரியங்களனுடைய சகாயத்தினால நீ ரூபாதி விஷயங்களை வந்து கிரகிச்சிக்கிறோம் அந்த ரூபாதி விஷயங்களை நம்ம இந்திரியங்கள் மூலமாக கிரகிச்சுக்கும் போது தான் நமக்கு இந்த லோக விவகாரத்தில் ஈடுபட்டு அதில் ஆசைங்கிறது ஒன்று வந்து அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறோம் அந்த ஆசைங்கிறது தான் திருஷ்ணா அந்த திருஷ்ணாவை பார்த்து இவர் சொல்கிறார் ஹே திருஷ்ணே நீ என்ன பண்ணுற அப்படின்னா எய்கி కరణైహి రూపాదిన విషయాన నిరూప్య త్వయా ఆత్మలాబాహ లబ్దాహా. எந்த கரணங்களினால் எந்த சாதன பூதமாக இருக்கின்ற ரூபரச கந்த ச ஸ்பர்ஷ சப்தங்களை அப்படிப்பட்ட விஷயானு ஞானேந்திரிய மூலமாக கிரகிக்க கூடிய பதார்த்தங்களை விஷயானுன்னா அது அர்த்தம் ஞானேந்திரியம் மூலமாக அனுபவ அனுபவிக்க கூட கூடிய பதார்த்தங்களை நிரூபிய அனுபவிய அனுபவிச்சுண்டு துவயா அப்படின்னா இந்த இடத்துல உன்னாள் உன்னாளுங்கிறது இந்த திருஷ்ணாக்கு சொல்றார் உன்னால் ஆத்ம லாப்த ஆத்ம லாபகா லப்த உன்னால ஆத்ம லாப்த அப்படின்னா உனக்கு என்ன அடையணும்னு நீ நினைக்கிறியோ இந்த திருஷ்ணாங்கிறது டிசையர் அந்த 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 ஆசைங்கிறது எதனால் அடையப்படுகிறது அந்த ரூபரச கந்த விஷயங்கள் எதனால வந்து கிரகிச்சிக்கிற அப்படின்னா இந்த கரணைகி கரணைங்கினா இந்த இடத்துல சாதன பூதமாக இருக்கின்ற இந்திரியங்களால் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சப்தம் முதலிய ஞானேந்திரியங்களினால் கிரகிக்கக்கூடிய பதார்த்தங்களை நிரூபிய அனுபவித்துக்கொண்டு அனுபவிப் அனுபவித்து யா ஆத்மாப உனக்கு நீ ஆத்மாப ஒனக்கு என்ன நீ அடையணும்னு நினைக்கிறியோ அது அடைந்து விட்டாய் தேஷு तेषु चक्षुरादिषु अपि தேஷுச் अवबोधक्रियाः हताः अना இதெல்லாம் வந்து எப்போ வந்து நடக்கும் ஏ திருஷ்ணா ஆசையை பார்த்து இவர் சொல்றார் இதெல்லாம் வந்து எந்த ஏஜ்ல வந்து எந்த லெவல்ல வந்து இந்த ரூபரசகந்த ஸ்பர்ஷா சப்தங்களை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு ஏஜில் தான் நடக்கும் ஓகேவா அப்பதான் இந்த கரணங்களான இந்திரியங்கள் உனக்கு சாதன பூதமாக இருந்துண்டு ஏன்னா எங்கே இருக்கும்போது அந்த யூத் ஸ்டேஜில் தான் உனக்கு எல்லாமே வந்து நன்னா ஒர்க் ஆகும் கண்ணு நல்லா தெரியும் காது நல்லா கேட்கும் ஸோ அதனால இந்திரியங்களை கிரகிக்கிறதுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டு அண்ட் ரொம்ப கிளியராகவும் இருக்கும் ஆனால் அந்த தேஷு தேஷு சக்ஷுராதிஷு அந்த சக்ஷு ஸ்ரோத்ரம் ஜிஹ்வா எல்லாமே அவைகள் அப்படி சுவார்த்த அவபோத கிரியாக ஹத்தாகா ஆனால் இப்போ என்ன வயசானதுக்கப்புறம் அவைகள் அந்த விஷயத்தை அவபோதக காண்பிப்பதற்கு அந்த ஞானத்துக்கு விஷயமாக அது சம்பந்தமான தத்ரூப்பாக என்ன ஒரு வியாபாரங்களோ தாகா அவைகள் ஹதாகா நஷ்டாகா இப்ப வயசானா இருக்காது தே சில புக்கில் மேன் இருக்கு தான் பெட்டர் பாடம் அங்கானி பிரசவம் தியஜந்தி படுதாம் ஆக்னா விதா விதானி தே தே உன்னுடைய இந்த திருஷ்ணாவை பார்த்து சொல்றார் உன்னுடைய ஆக்னியா விதேயானி ஆக்யா உன்னுடைய ஆக்ஞியைக்கு கட்டுப்பட்டு அந்த ஆர்டர்ஸை அவைகளை அந்த ஆதேசங்களை பரிபாலனம் பண்றதுக்கு அங்கானி அவயவங்கள் பிரசபம் பலத்தோடு கூட படுதாம் தியஜந்தி அவைகள் வந்து பலத்தை விட்டுட்டு அந்த அங்கங்கள் ஒரு ஏஜுக்கு அப்புறம் உன்னுடைய ஆர்டருக்கு அடங்காது அதாவது அங்கே வந்து ஏதோ ஒன்று இருக்குது கண்ணுக்கு வந்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது அது அது வந்த உடனே அதுக்கு வந்து ப்ரொவோக் பண்ணுறது எது ஃபஸ்ட்டு அந்த சக்ஷுஸ் அந்த சக்ஷுஸை வந்து ப்ரொவோக் பண்ணுறது போய் அதை பாருன்னுட்டு அதே மாதிரி ஏதாவது ஒன்று சமைச்சின்னு இருக்கா நாக்குக்கு வந்து நன்னா இருக்கும் அப்படின்னு அதை வந்து பிரேரணை பண்ணி அதை டேஸ்ட் பண்ண வைக்கிறது இதெல்லாம் அந்த ஆசைங்கிறது தூண்டு விற்கிறது அந்த ஆசைங்கிறது இந்த இந்திரியங்களை அப்படி ஒரு தூண்டுதல் செய்யறது ஸோ அந்த இந்திரியங்கள் இந்த ஆசைக்கு ஆசைக்குடைய கட்டளைக்கு அடங்கி போயின்ட்டுருக்கு எப்போ அந்த யனாவஸ்தில ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதே இந்திரியங்களை வச்சுட்டு நீ ஒண்ணும் பண்ண முடியாது யௌவனாவஸ்தையில ஆத்ம லாபகா லப்தகா துவயா உன்னால் அந்த ஆத்மா அந்த உனக்கு என்ன ஒரு பிளஷர் வேணுமோ அதை வந்து நீ வந்து அனுபவிச்சுண்ட யௌவன அவஸ்தையில் ஆனால் இப்போது அந்த சுவார்த்த அவபோத கிரியாக நஷ்டாக அவைகள் வந்து எல்லாத்தையும் இன்கேபுள் ஆஃப் ஐடென்டிஃபைங் தி திங்ஸ் இன்பே இன்கேபிள் ஆஃப் ஃபாலோயிங் யுவர் ஆர்டர்ஸ் அங்கானி பிரசவம் தியஜ்தி பட்டுதாம் ஆக்ஞா விதானி தே தே விதானி ஒன்னுடைய கட்டளைகளை அங்கானி பிரசவம் படுதாம் தஜந்தி அங்கங்கள் அப்படியே விடலை ஃபோர்ஸ்ஃபுல்லி இட் இஸ் அதாவது ஏய் அங்க பாரு ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு யௌவனாவஸ்தையில் சொல்லும் போது எந்த இந்திரியங்களுக்கு உனக்கு சகாய பூதமாக இருந்து அந்த ஆசையை அனுபவிக்கும்படி செய்வித்ததோ அதே இந்திரியங்கள் எனக்கு போரும்பா அப்படின்னு ஹட்டாத்து அப்படியே விட்டுறது அப்படி ஆன ஸ்தித்தில இருக்கிறதுனால இப்போ நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னா ஜரையா தவையேவ மூர்தினி பதம் நியஸ்தம் முதா மாத்தியசி ஸோ வந்து அப்படிப்பட்ட ஜரையா அந்த ஜராங்கிறது ஆக்கிரமிச்சுடுறது அப்படிங்கிறதுனால உனக்கு வந்து இத்தனை நாளா கேட்டு உன்னை உன் பேச்ச கேட்டு இருந்த உன்னோட விதிக்கு உட்பட்ட அந்த இந்திரியங்கள் இப்போ இந்த ஜரையினால் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த ஜரையா தவ உன்னுடைய மூர்தினி உன்னுடைய தலையில பதம் காலை நெஸ்தம் வச்சுண்டு முதா மாத்தியசி உன்னை நல்ல தாபிக்கும்படியாக செய்கிறது புரியுறதா அதனால நீ வந்து எவன அவஸ்தையில என்னெல்லாம் பண்ணியோ அதுக்கு எல்லாமே உனக்கு உட்பட்டாதா இருந்த அத்தனை இந்திரியங்களும் இப்போ வந்து இந்த வார்த்தக்கியம் இந்த ஜரா அப்படிங்கிற ஒன்னு வந்து வந்துட்டதுனால எந்த இந்திரியங்கள் ஒன் சொன் பேச்சை கேட்டு இருந்ததோ அவைகளை இப்ப நீ சொல்றதா கேட்கறதில்ல இந்த ஜராங்கிறது உன் தலை மேல உட்காந்து ஆடின்ருக்குங்கிற புரியுறதா நல்லா இல்ல போகும்

ஒரு ஒரு தலையில வந்து நிற வந்து பலித்தேன அங்கிதம் சிறக வலிபிகி முகம் ஆக்கிராந்தம் இதனால மூஞ்செல்லாம் ஒரே கோடு கோடா வந்து கிழட்ட தன்மை வந்துடுத்து இருந்தாலும் ஒன்னே ஒன்னு ரொம்ப எங்கா இருக்கு என்ன அப்படின்னா அதுதான் திருஷ்ணா இல்லையா ஆமா அதுதான் அது ஒண்ணு வியாக்ரீவ திஷ்டதி தரா அப்படியே இட் இஸ் லைக் இட் இஸ் வெயிட்டிங் லைக் டைக்ரஸ் ஏன்னா ரெடி டு பவுன்ஸ் அட் எனி எது அந்த ஜராங்கிறது அப்படியே நம்ம நமக்கு தான் எல்லாம் இருக்கு எவ்வனாவஸ்தா நம்ம நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த யவ்வனம்ங்கறது ஒத்தனை எவ்வளோ ஆட்டம் இல்லையா அதை வந்து எது ஒரு செகண்ட்ல எப்படின்னா வியாக்ரீவ திஷ்டதி ஜரா இல்லையா ரெடி டு எனி டைம் ரெடி டு அட்டாக்ல அது வியாகிரீவ திஷ்டதி ஜரா ஆயுஹூ பரிசிரவதி பின்ன கடாதீப அம்பூ அப்படியே ஒரு 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 பானையில் வந்து சி சின்னதாக ஒரு கிராக் விட்டு விடுச்சுன்னா அதுலேருந்து அந்த நீர் எப்படி வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளியில் வரும் அந்த மாதிரி நம்மளுடைய டே எவ்ரிடே போயின்ட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஆஹ் ரோகாகா சத்ரவகைவ பிரகரந்தி தேகம் ரோகங்கள் டிசீசஸ் வந்து நம்மளை எப்படி சுத்தின் இருக்கு அப்படின்னா ஒரு சத்ருக்கள் வந்து எப்படி நம்மளை அட்டாக் பண்ணணும்னு ரெடியா இருப்பாளோ அந்த மாதிரி ஒவ்வொரு வியாதியும் நம்மள பக்கத்து பக்கத்துல நின்று இருக்கு என்னைக்கு ஏமாறுவான் என்னைக்கு இவனுடைய அந்த யவ்வனம் போறது என்னைக்கு இவனுடைய ஆயுஸ் குறைஞ்சிட்டு வருதோ அன்னைக்கு நம்ம அட்டாக் பண்ணலாம்னு வெயிட்டின் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் ததாபி ததாபி லோகா அகிதம் ஆச்சர்த்தி சித்திரம் அது அப்புறம் கூட

காரியத்தினுடைய பிரதிபந்தகம் இருந்த போதிலும் அதை வர்ணிக்கிறது அது தேர்ட் டைப் ஆஃப் விமானம் பிகாஸ் இங்கே காரணேன வினா காரியங்கிறது டைரக்டாக சொல்ல முடியாது சரியா இங்கே வந்து அந்த அந்த இந்திரிய வியாபாரத்துக்கு ஒரு பங்கம்ங்கிற ஒரு பங்கம் இருக்கிற காரணத்தினால காரியோற்பத்திக்கு ஒரு விக்னம் வந்துவிடுறது இன்ஸ்பைட் ஆஃப் தட் இட் இஸ் பீன் டிஸ்கிரைப்டு அதனால இது விபாவனா தேர்ட் டைப் சரியா

ஆஹ் யௌவன அவஸ்தையில திருஷ்ணா மூலமாக ஹஸ்தபாதாதிகள் அதாவது ஹஸ்தபாதங்களினுடைய மூவமெண்டே தாங்கிறார் எப்படி நம்மளுடைய சரீரத்தினுடைய விவகாரத்துக்கோஸ்தரம் ஹஸ்தபாதங்களோ சக்ஷு சக்ஷு இந்திரியங்கள் மூவாருதுங்கிறது கிடையாது அதனுடைய மூமெண்ட்டே வந்து எதுக்கு எதை குறிச்சி இருக்கு அப்படின்னா திருஷ்ணா தான்

ஜராவானது தவமூர்தினி தவமூர்தினி பதம் பதம் நியஸ்தம் ததாபி ததாபி துவயா முதா தாமியசி கர்வாயசே நீ வந்து புரியதா இருக்கு அவர் தன்னுடைய ஏஜுக்கு சொல்லிக்கிறார் கஞ்சுக்கு ஏன்னா இங்க அடுத்தது பார்த்தேன்னா ஜரா சம்பந்தமா இன்னும் வரல ஒன்னும் வரல பட் இங்க விஷயபோகமே திருஷ்ணா ஜாயத்தை மே விஷயோக்தரே துர்கமாக விபலோட ஆமா அது வர அவருடைய நிர்வேதத்தை வந்து நாடகத்துல வர்ணனும் வர்ணிக்கணும்ங்கிறது சம்பிரதாய விதர் हे कृष्णे त्वया यैः ज्ञानेन्द्रैः रूपादीनि विषयान् अवधार्य स्ववृत्तिलाभः कृतः तेक्षु तेषु चक्षुरादिषु स्वस्वविषयग्रहणव्यापाराः विनष्टाः मम अङ्गानि अपि यानि पूर्वं मे वशीभूतानि आसन् तानि हस्तपादादीनि अङ्गानि स्वस्वकार्यदान कार्य आदानगतिभोजनादिषु स्वस्वसामर्थ्यं त्यजन्ति किमु वक्तव्यं तव அந்த ஸ்வஸ்வ காரியாதானம் அதே விட்டாச்சு கதி ஆகதியே போயாச்சு என்ன எழுந்து போய் எழுந்து வந்து டம்ளர் அங்கே வச்சுட்டு வர்றதுக்கே கை காலால் முடியல அப்படி இருக்கிற சமயத்தில் ஸ்வஸ்வ சாமர்த்தியம் தேஜந்தி அப்படி இருக்குமும் வக்தவியம் தவ இல்ல ஆ அந்த இந்திரியங்கள் மூலமாக அந்த என்ன நார்மலா நடக்கணுமோ அதுவே நடக்க மாட்டேங்கிறது ஜர அவஸ்தையில நீ என்னன்னா உன்னோடைய ஆசைய பூர்த்தி பண்ணிக்கணும் பாக்குறீயப்பா கிமு கிமு வக்தவியம் தவ தவையே சிரசி ஜரா ஜரையா ஸ்வச்சரணம் ஸ்தாபித்தம் அத்த துவம் நிஷ்பலம் வரி

ரெண்டாவது அங்கத்துல கூட நம்ம அந்த யானையனுடைய கதி பார்த்தோம் இல்லையா ஒத்தர் வந்து நார் அடிச்சதுனால தெரியாம அந்த குச்சி பட்டதுனால அந்த யானை வந்து வேகமா போறதுன்னு ஒண்ணு சொன்னார் என்ன வேகமா போயிருந்த யானை வந்து ஸ்பீட குறைச்சிருக்குன்னு இவர் சொன்னார் இதுல பாரு எயி கரணைஹி ஞானேந்திரியைஹி அதாவது ப்ரொஃபசர் எப்பவுமே சொல்லுவார் கரணைஹி அது இசிகொல்ட்டுன்னு போட்டா என்னமான் எயி கரணைஹி இசிகொல்டோ ஞானேந்திரியைஹி சப்தாதீனு கமா சப்தாதீனு இசிகொல்டோ விஷயான்னு நிருவிய போகியதையா அவதாரிய துவயா ஆத்ம இசிகொல்ட்டோ சுவவருத்தி லாப கிருத तेष्वपी चक्षुरादिषु स्व अर्थ अवबोध क्रियाः स्व स्व विषय ग्रहण इसिकोल टु स्व स्व विषय ग्रहण व्यापाराः व्या हताः इसिकोल टु नष्टाः ओर्मे न सोल्रा ते आज्ञा विधेयानि इसिकोल टु निदेश अनुवर्तिनि अंगानि प्रसवं प्रसह्य पटुतां स्व व्यापार सामर्थ्यं त्यजन्ति

அந்த கஞ்சுக்கு வந்து அஹ் மேல பாக்குறார் பார்த்துட்டும் போகோ போகோ சுகாங்க பிரசாதாத்து அதிகிருத்தாக புருஷாக அதாங்கம்ங்கிறது அந்த பிரசாதத்தினுடைய பேரு நம்ம போன அங்கத்திலே கேள்விப்பட்டிருக்கோம் அத அந்த இருக்கிற புருஷர்கள் நாமா தேவகா சந்திரகுப்தா வகா சமாஜ்ஞாபயதி அந்த ரொம்ப புகழ்பெற்றவரான அந்த சந்திரகுப்தனானவர் இந்த மாதிரி ஒரு ஆர்டரை கொடுத்துருக்கார் என்ன என்ன ஆர்டர் மகோத்சவ குசுமபுரம் அவலோகித்தும் இச்சாமி சரி என்ன பிரவிற்த்த கௌமுதி மகோத் மகோத் தரம் குசுமபுரம் அவலோகித்தும் இச்சாமி சோ சந்திரகுப்தன் வந்து என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா கௌமுதி மகோத்சவம்ங்கிறது வரப்போகுது அதன் அதனால ரமணிய ரொம்ப அழகாக இந்த குசுமபுரத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் தத் சம்ஸ்கிரியதாம் அதனால் அதை அலங்காரம் செய்யுங்கோ அஸ்மத் தர்ஷன யோக்கியாக சுகாங்க பிரசாத உபரிபூமியாக இது இந்த 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 சுகாங்க அந்த பிராசாதம் இருக்கு பெரு பேலஸு அதை வந்து நான் பார்க் மத்தர்ஷன யோக்கியாக நான் பார்க்க தகுந்த மாதிரியாக அதாவது அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுங்கோன்னு அர்த்தம் அதை ரெடி பண்ணுங்கோ ஃபர் த செலிப்ரேஷன் ஆஃப் கௌமுதி மகோத்சவம் புரியுறதா

இந்த கௌமுதி மகோத்சவம் சந்திரகுப்த் தேவசிய சந்திரகுப்தனனுடைய அந்த கௌமுதி மகோத்ஸவ செலிப்ரேஷன்கிறது பிரதிஷேதம் இட்ஸ் பீன் ஸ்டாப்டு இட்ஸ் பீன் பண்ண வேண்டாம்னு சாணக்கியன் சொன்னது தெரியாதா அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் ஆஹா தெய்வ உபகதாஹா கிம் அனேனவ சத்ய பிராணஹரேன கதோ 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 கத உத்காத்தேன ஸோ வந்து கதா கதாங்கிறது இங்கே சந்தேஷக வார்த்தா புரியுதா உத்காத்தங்கிறது பிரசங்க இதனால என்ன லாபம் அப்படின்னா தெய்வ உபகத்தாக கிம் அனேனவ சத்திய பிராணஹரேன இப்போ வந்து சாணக்கியன் வந்து இந்த கௌமுதி மகோத்சவத்தை செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கான் அப்படிப்பட்ட உற்சவத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு இவர் மெசேஜ் அமிச்சிருக்கார் நமக்கு நம்போ இதை பத்தின டிஸ்கஷனை இங்க பண்ண வேண்டாம் ஏன் பண்ண வேண்டாம் அப்படின்னா அது வந்து பிராணஹரஹ அவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் ஏன்னா ஹூ இஸ் involved இன் தட் கா சாணக்கிய புரியுறதா தெய்வ உபகதாக அப்படின்னாலே பாக்யத்தினால் நஷ்டமாக்கப்பட்ட அந்த பிராணஹரேன பிராணனுக்கு நம்மளுடைய உயிருக்கு ஒரு சேதம் வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இங்கே சர்ச்சை பண்ண வேண்டாம் புரியுறதா இங்க அவிதித ஏவாயம் அயம் சாணக்கியன கிரியமானகா இத்தியர்த்தகா இதுதான் பீஜஸ்ய சாணக்கிய நீதேகே அவமர்ஷணம் அவர் வந்து இங்க பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு ஏதோ ஒரு பிளாட் இருக்கு அதுதான் இங்க சொல்றார் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாமா